வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேட்டூரில் கருமலை குடலில் வந்து ஒரு பெரிய ஆட்டு பண்ணை இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆட்டு பண்ணை எங்கே இருக்குது, இதோட உரிமையாளர் யார், நீங்கள் அவரை எப்படி தொடர்பு கொள்ளலாம், இங்கே வந்து என்னென்ன வகையான ஆடுகள் இருக்குது, அதோடய விலை என்ன, அதோடய வளர்ப்பு முறை, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயற்கை முறை அப்படின்றத பத்தி சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு. ஸோ இயற்கை முறை ஆடுக்கும் பண்ணை ஆடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இயற்கை முறை ஆடு அப்படின்றது பட்டி ஆடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பட்டிக்குள்ள வச்சிருக்காங்க இந்த ஆடு. ஸோ இந்த ஆடு வந்து காலையில் கொண்டு போய் காட்டில் விட்டு அந்த இயற்கை மூலிகை எல்லாமே அதை வந்து மேய விடுவாங்க. அது மேய்ஞ்ச வாட்டி கொண்டு வந்து மறுபடியும் அதுக்கு தண்ணியும் கல்லை பொட்டு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த கல்லை பொட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டபோது, இதோட விலை என்ன சொன்னாங்க அப்படின்னா, உயிரடை வந்து 350-400 ரூபாய் அந்த விலை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 25 கிலோலேருந்து ஒரு 30 கிலோ ஆடுகள் நிறைய இருக்குது, அதுவும் கெடாக்குட்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே இறைச்சிக்காக வாங்கி வச்சுருக்காங்க ஒரு பர்டிகுலர் வியாபாரி. ஸோ இந்த ஆட்டுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்களே டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இயற்கை முறையில் வரக்கூடிய நாட்டு. வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். ஸோ இந்த ஆட்டு பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஆடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. வாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் பழனிசாமிங்க. ஓகே, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் பெரியார் நகர். பெரியார் நகர், ஓகே, சூப்பர். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? ஆடு வாங்க. ஆடு வாங்க வந்திருக்கீங்க, ஓகே. இங்கே எப்படி இருக்குது ஆடு எல்லாமே? எப்படி இருக்குது ஆடு? நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. என்ன ஆடு இங்கே கிடைக்குதுங்க? நாங்கள் கெடாயே பிரவை எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது, ஓகே. விலை எப்படி போயிட்டுருக்கு? விலை வந்து பரவாயில்ல. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த பண்ணைக்கு, அதாவது இங்கே வந்து ஆடு வாங்குறதுக்கான காரணம் என்ன? காரணம்னா, என்ன, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்ன அப்படி. ஓகே, அதனால் வந்தோம். அதனால் வந்தீங்க, ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம் சார். எப்போ வந்தீங்க? நான் வந்த கடை இப்போ 2 மாதம் ஆகுங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி எத்தனை ஆடு வாங்கினீங்க? வாங்கணும் ஒரு 30 ஆடு. 30 ஆடு. இப்போ எத்தனை ஆடு வாங்க? இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு 30-35 ஆடு வாங்கலாம்னு. வாங்கலான்ட்டு வந்திருக்கீங்க, ஓகே. ஸோ இங்கே ஆடு எப்படி இருக்குங்க? ஆடு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ இங்கே வர காரணம் என்ன? காரணம்னா, விலை கம்மி. ம், அதனால். என்ன விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க? விலை வந்து 350 ரூபா. ₹350 கொடுத்துட்ருக்காங்க, ஓகே. இது வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்து வளர்ப்பு. வளர்ப்பு, ஓகே. வளர்க்குறது வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, ஆ, ஓகே. நீங்கள் எத்தனை மாதம் வளர்ப்பீங்க? நாங்களா? நாங்கள் ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் வளர்ப்போம். ஓகே. அப்புறம்
அப்புறம் கறிக்கு வித்துறோம். வித்துறீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடு வளர்ப்பு அப்படின்னும் போது இங்கே வந்து இந்த மாதிரி நல்ல தரமான குட்டிகளை வாங்கிட்டு போய் வளர்த்து ஒரு 3 மாதத்தில் விற்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இறைச்சிக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இங்கே எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் சேலம் மாவட்டம் வந்தீங்கன்னா சேலம் டு மேட்டூர், மேட்டூரில் போகிறதுக்கு முன்னாடி கருமலை கூடலில் இறங்கிட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இந்த ஆட்டு பண்ணை இருக்குது. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இதோட டீட்டெயில்ஸ் நிறைய உங்களுக்கு அவங்க தருவாங்க. ஸோ இங்கே எல்லாமே இருக்கிறது எல்லாமே நாட்டு வெள்ளாடு அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இயற்கை முறையில் வளர்த்தக்கூடிய அந்த நாட்டு வெள்ளாடு. இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 350 உயிரடை, அதாவது நீங்கள் பல்காக வாங்கும்போது 350, 360, 370 அந்த மாதிரி வரும். நீங்கள் சிங்கிளாக வாங்கும்போது 350, 400 அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். நன்றிங்க. சார் நம்மகிட்ட வந்து எந்தெந்த ஊர்லேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க? சூலூர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கரூர். கரூர். ஸோ தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வராங்க. சேலம், சேலத்துலேருந்து வராங்க. என்ன காரணம்? இதுமாதிரி இயற்கையை மேயறதுனால, இயற்கையை இது பண்ணுறதுனால, இது காட்டு விட்டு மேயறதுனால இது இயற்கையை அப்படின்னு எல்லா மூலையும் சாப்பிடுன்னு சொல்லி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இது எல்லாமே அந்த நாட்டு வெள்ளாடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதாவது சேலம் கருப்பு ஆடு அப்படின்னா அது இதுதாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து டெலிவரி அப்படின் போது கொடுக்குமா? ஆ, டெலிவரியும் கொடுக்குறோம். மினிமம் எத்தனை ஆடு வாங்கணும்? மினிமம் ஒரு 25-30 வாங்கினா தான் டெலிவரி கொடுக்குறோம். 25-30 ஆடு வாங்கினா நம்மளே டெலிவரி கொடுக்குறோம். ஓகே. அதுக்கு எப்படி பேமெண்ட் அந்த மாதிரி எல்லாம்? பேமெண்ட் வந்து வண்டி வாடகை அவங்க கொடுத்துடணும். வண்டி வாடகை வண்டி கொடுக்கணும். ஆட்டுக்கு என்ன விலை? என்ன விலையை கொடுத்துடணும். கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இங்கே இருக்கிற ஒரு வியாபாரி என்ன சொன்னார் அப்படின்னா, ஆடு வந்து அவர் நம்ம சேனலில் பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து அவருக்கு தேவையான ஆடுகள் எல்லாமே பார்த்துட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். நமக்கு இறைச்சி கடையும் இருக்கு இல்லைங்களா? இறைச்சி கடை. ஓகே. எப்படி இறைச்சி எல்லாமே எப்படி கொடுத்துட்டு? இறைச்சி வந்து இங்கே கறி கடையில் வந்து கிலோ கணக்கில் கொடுத்தாக்கா 700, பல்காக கேட்டாக்கா 650 நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எதோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோமே, ஒரு 30 கிலோ, 35 கிலோ, அதுக்கு 650 ரூபான்னு கொடுக்குறோம். 650 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ 1 கிலோ இறைச்சி வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபாய் பல்க் ஆர்டரில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா கருமலை கொடையிலுக்குள்ளார வந்துங்க அப்படின்னா அப்படியே அட்ரஸ் சொல்லுறீங்களா? கருமலை கொடையில் அஜய் நகர் 4 ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த இடம். என்ன நகர்ன்னு சொல்லுங்கள்? அஜய் நகர். அஜய் நகர் 4 ரோடு. ஸோ அஜய் நகர் 4 ரோட்டில் கருமலை கூடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு 30 கிலோ இறைச்சி வேணும்னா வெறும் 650 ரூபாய் கொடுத்துட்ருக்கு. ஆமாம், கரெக்ட். பல்க் ஆர்டரில், பல்க் ஆர்டர் அப்படின்னும்போது. ஓகே. 1 கேஜிங்கும் போது 700 ரூபாய்க்கு கறி கொடுத்து 700 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெள்ளாடு, சுத்தமான வெள்ளாடு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். நன்றிங்க. கட் பண்ணிக்கோப்பா. Thank you.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.